ரூபாய் நோட்டு தடை விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழு முன் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல் விளக்கம் அளிக்க உள்ளார் நிதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் அதன் தலைவர் வீரப்ப மொய்னி தலைமையில் நடைபெற்றது முப்பத்தோரு உறுப்பினர்கள் கொண்ட இந்த குழு ரூபாய் நோட்டு விவகாரத்தில் நிபுணர்களிடம் கருத்து கேட்டது பொருளாதார நிபுணர்கள் ராஜீவ்குமார் மகேஷ் வியாஸ் முன்னாள் புள்ளியல் துறை தலைவர் பிரணாப் சென் உட்பட பலர் அரசின் முடிவு தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தனர் மேலும் டிஜிட்டல் பொருளாதாரம் தற்போது மூன்று சதவீதமாக உள்ளதாகவும் அதை தொன்னூறு சதவீதமாக உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல் ஆஜராகி செல்லாத நோட்டு விவகாரம் தொடர்பாக பல்வேறு விளக்கம் அளிக்க இருந்தார் இந்நிலையில் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர் ஆஜராகி விளக்கம் அளிக்க நாடாளுமன்ற நிலைக்குழு அனுமதி அளித்துள்ளது